அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம் நண்பர்களே. இரண்டுமே இந்தியாவை பாதிக்கக்கூடிய, இந்திய வெளியுறவு கொள்கைகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக வெளிவந்திருக்குது. முதல் செய்தி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு விஷயத்தில் கடுமையான போட்டி நிலவி வந்தது. அதில் இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் கிடைத்திருக்குது, அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. இருந்தாலும் கூட இன்னும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த பகுதியில் கடுமையான போட்டி தான் நிலவி வருது. இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அடுத்ததாக இரண்டாவதாக நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வெடி சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே. உலகத்துக்கே பயங்கரவாதத்தை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செய்த பாகிஸ்தான் இன்றைக்கு அதே பயங்கரவாதத்தின் பிடியில சிக்கி இருக்குதே அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயமே. இது வந்து இந்தியாவை கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிறதுல இந்தியாவுக்கு நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இந்த சம்பவம் இந்தியாவை பாதிக்கக்கூடும், இந்திய பாகிஸ்தான் உறவுகள்லையும் இந்திய ஆப்கானிஸ்தான் உறவுகள்லையும் இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும், இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க, முதலாவதாக நாம் பார்க்க போகிறதும் இந்தியாவுடைய அண்டை நாடு ஒன்றில் நடக்கிற சம்பவம் தான். இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் மோங்லா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு துறைமுகம், அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான ஒரு துறைமுகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மோங்லா துறைமுகத்துக்கு ஏகிஸ் இந்தியா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனத்துக்கு மோங்லா துறைமுகத்துடைய அப்கிரேடேஷன் தொடர்பான கன்சல்டன்ட்டாக இவங்களுக்கான கான்ட்ராக்டை கொடுத்திருக்குது பங்களாதேஷ். இந்த மோங்லா துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு நாங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறோம் அப்படின்னு உறுதியளித்து 7 ஆண்டுகளுக்கு மேலாகிடுச்சு. இப்பொழுது தான் ஒரு வழியாக பங்களாதேஷ் ஒரு முடிவுக்கு வந்து இந்திய நிறுவனமான இந்த ஏகிஸ் நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்டை, கன்சல்டன்ட் கான்ட்ராக்டை கொடுத்துருக்குது பங்களாதேஷ். பங்களாதேஷுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் த நேஷனல் எக்கனாமிக் கவுன்சில் ECNEC அப்படின்னு அழைக்கப்படுகிற பங்களாதேஷ் எக்கனாமிக் கவுன்சில் இந்த ப்ராஜெக்டுக்கு 2018 அப்ரூவல் வழங்கிடுச்சு. ஆனாலும் கூட 7 வருடங்களுக்கு பிறகுதான் பங்களாதேஷ் இந்த கான்ட்ராக்டை இந்திய நிறுவனத்துக்கு வழங்கியிருக்குது. இதற்கும் இந்த ப்ராஜெக்டுடைய மொத்த மதிப்பு 600 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். அதுல 75% இந்தியா தன்னுடைய லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக பங்களாதேஷ்க்கு வழங்குவதாக உறுதியளிச்சது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பங்களாதேஷ் இந்தியாவா சீனாவா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தது அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே, அதை யாரும் மறுக்க முடியாது. இதே பங்களா போர்ட்ல 2 கண்டெய்னர் துறைமுகங்களை உருவாக்குவதற்காக ஒரு 350 மில்லியன் டாலர் கான்ட்ராக்டை சீன நிறுவனம் ஒன்றுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தது பங்களாதேஷ். அதற்கு சீனா வந்து நாங்கள் உங்களுக்கு கடன் உதவி தர்றோம் அப்படின்னு சொல்லி உறுதியும் அளிச்சிருந்தது. ஆனால் பல வருடங்களான பிறகும் கூட சீனாவிடமிருந்து பணமே வந்து சேராதனால அந்த ப்ராஜெக்டை அப்படியே கிடப்பில் போட்டுருச்சு பங்களாதேஷ். அதற்கு பிறகு தான் அதே துறைமுகத்தில் இந்த ப்ராஜெக்டை எடுத்து இதை வந்து இந்திய நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குது. இந்தியாவுடைய ப்ரொப்போசல் படி இந்த துறைமுகத்தில் இந்தியா வந்து ஒரு 600 மீட்டர் பார்க்கிங் யார்ட், ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங் கராஷ், ஒரு 4 லேன் கொண்ட மிகப்பெரிய சாலை, அதுவும் எப்படி அப்படின்னா மழைநீர் வடிகால் ஓட அமைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாலை, ஒரு ஷிப்யார்டு, ஒரு மேம்பாலம், மற்றும் அங்கே ஏற்கனவே இருக்கிற 2 கண்டெய்னர் ஃபெசிலிட்டிஸில் இருக்கிற ஜெட்டிகளை மேம்படுத்துவது அப்படின்னு இது எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் அடங்கும். இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை நிறைவேற்றிய பிறகு இந்த மோங்லா துறைமுகத்துடைய கெப்பாசிட்டி பன்மடங்கு உயரும். அதனுடைய கார்கோ கெப்பாசிட்டியை சொல்கிறோம், அது பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து வருடத்துக்கு 1800 கப்பல்கள் வந்து போகும், 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் கார்கோவை ஹேண்டில் பண்ணுறோம்
பண்றதுக்கும் 4 லட்சம் கண்டெய்னர்கள் மற்றும் 10000 வாகனங்களை இந்த துறைமுகத்தின் மூலமாக கப்பல்களில் ஏற்றி இறக்க முடியும் அப்படினா இது எவ்வளவு பெரிய வசதி அப்படிங்கறத பாத்துக்கோங்க இந்த மோங்கலா துறைமுகம் அப்படிங்கறது பங்களாதேஷுடைய இரண்டாவது மிகப்பெரிய அதிக பிஸியாக இருக்கிற துறைமுகம் இந்த துறைமுகத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட்ட பங்களாதேஷ் கொடுத்துருச்சு அப்படிங்கற செய்தி வெளியானதுதான் தாமதம் அடுத்த நாளே சைனால இருந்து பங்களாதேஷ்க்கு ஒரு லெட்டர் வருது கவலைப்படாதீங்க உங்களுடைய நீங்க ஏற்கனவே இந்த கண்டெய்னர் டெர்மினல் ரெண்டை ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருந்தீங்களா பல வருஷமா நாங்க பணம் கொடுக்கல இல்லையா அதுக்கு வந்து உடனடியாக நாங்க வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்றோம் அப்படினு சொல்லி பங்களாதேஷ்க்கு கடிதம் ஒன்னு கொடுத்துருக்குது சீனா இதற்கு பங்களாதேஷ் இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை அப்படிங்கறதே நாம இங்க குறிப்பிட வேணும் பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியாதான் அப்படினாலுமே கூட ஆரம்ப கட்டத்துல இந்தியாவோடு நட்புறவோடு இருந்த பங்களாதேஷ் ஒரு கட்டத்துல இந்தியாவிடம் இருந்து விலகி சீனாவிடம் அதிகம் நெருக்கம் காட்டியது நமக்கு தெரியும் ஆனால் பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகள்லாம் சீனா கிட்ட கடனுதவி வாங்கிட்டு சீனாவுக்கு அடிமையாகி கடனாளியாகி சீனா விரித்த கடன் வலையில விழுந்ததை பார்த்த பங்களாதேஷ் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டு இந்தியாவின் பக்கம் மீண்டும் சாய ஆரம்பிச்சிருக்கிறத நாம பார்க்கிறோம் பங்களாதேஷ் மட்டுமல்ல பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளும் கூட இப்பொழுது சீனாவிடம் இருந்து குறிப்பாக சொல்லப்போனோம்னா சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் இருக்குது இல்லையா அந்த திட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயலாற்றுகிற பல திட்டங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்தியாவுக்கு உலக அரங்கில் பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்குது அந்த வரிசையில் தான் இப்பொழுது பங்களாதேஷில் இந்த மோங்கலா துறைமுகத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான கடுமையான போட்டி நடந்து வருது இந்த மோங்கலா துறைமுகத்தை முழுமையாக யார் கைப்பற்ற போறா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்குது பங்களாதேஷ் இந்தியா பக்கம்தான் சாய வேணும் முழு கான்ட்ராக்டையும் இந்தியாவுக்கு தான் கொடுக்க வேணும் அப்படின்னு இந்தியா தன்னுடைய எதிர்பார்ப்பை பங்களாதேஷ்க்கு தெளிவுபடுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய இரண்டாவது செய்தி பாகிஸ்தான்ல இருந்து வெளிவந்திருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி பாகிஸ்தான்ல ஒரு மசூதியில நேற்று மதிய வேளையில பிரேயர் நடந்து கொண்டிருந்த போது அங்க திடீர்னு ஒரு சூயிசைட் பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குது அங்க கடவுளுக்கு பிரார்த்தனையை மேற்கொண்டிருந்த 61 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு நண்பர்களே இது இல்லாம 150 மேற்பட்டோர் அங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் நம்மை எட்டி இருக்குது இந்த பாம் பிளாஸ்ட் நடத்தினது யாரு அப்படின்னு தெரிந்த போதுதான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது அது தாலிபன் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தாலிபன் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் நடத்திய சூயிசைடு பாம் பிளாஸ்ட் தான் இது தற்கொலை படை தாக்குதல் தான் இது அப்படிங்கிறது தெளிவான பிறகுதான் பாகிஸ்தானை உலக நாடுகள் எல்லாம் சாட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க வளர்த்தி விட்ட பூதம் உங்க மாறிலேயே பாயுது பாத்தீங்களா தாலிபனை பத்தி இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் பலரும் எடுத்து கூறியும் கூட பாகிஸ்தான் தான் தாலிபனை உருவாக்கி அதை இத்தனை ஆண்டு காலமாக உயிர்ப்பித்து வைத்திருந்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தது இப்பொழுது ஆப்கானிஸ்தான் முழுமையும் தாலிபானுடைய கண்ட்ரோலுக்கு போன பிறகு அவங்க பாகிஸ்தானோடு இப்பொழுது மோத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் அப்படிங்கிறது விலைமதிப்பற்றது அதை யாருமே இப்படியெல்லாம் போக்க கூடாது அப்படிங்கறதான் நம்முடைய பார்வையாக இருக்குது பாகிஸ்தான் தான் வளர்த்த பயங்கரவாதம் தன்மீதே பாயறத இப்பொழுது அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்குது இது நீண்ட நாட்களுக்கு பயணிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்னும் பாகிஸ்தான் திருந்த கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பை பை